அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல பறவைகள் மற்றும் விலங்குகளோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பத்தி தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பறவைகளோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுவோம். முதலா ஃபர்ஸ்ட் வந்து மயில், தேசிய பறவை மயிலோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ண போறோம். ரெண்டாவதா குயில். அடுத்தது சேவல். அடுத்ததா நெக்ஸ்ட் காக்கா. நெக்ஸ்ட்டு அனிமல்ஸோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டாக். டாக்ல வந்து மூணு வெரைட்டி இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன ஸ்மால் டாக் எப்படி பண்ணோம்னா, நார்மல் டாக் அது வந்து எப்படி குலைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே வந்து கொஞ்சம் ரவுடி டாக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டாக்லாம் குடைச்சதுன்னா இப்படி இருக்கும். அந்த மாதிரி அதே வந்து ஸ்ட்ரீட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நாய் வந்து சண்டை போட்டிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது மூஞ்சியே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இப்போ பண்ண போகிறேன். அப்படி பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பூனை. அடுத்து கழுதை. அடுத்து வந்து மாடு. அடுத்து சிங்கங்க, சிங்கத்தோட பெட். No!
சிங்கத்தோட ஃபிட். அடுத்து வந்து ஆடு குட்டி ஆடு கத்துனா எப்படி இருக்கும்? அதே ஆடு, அதுலேயே ஆடுலேயே ஒரு மூணு வெரைட்டி இருக்குது. குட்டி ஆடு, ஒரு நடுத்தரமான ஆடு, அப்புறம் கெடாய் வந்து எப்படி கத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து ஆடு நெக்ஸ்ட் வந்து கிடாய். கிடாய் கத்துற எப்படி இருக்கணும்? ஒரு சவுண்ட் எஃபெக்ட். அடுத்து எருமை பஃபலோ. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம மாருதி குரங்கு. அது எப்படி கத்தனை எப்படி இருக்கணும்? ஸோ அது குரங்கு எப்படி கற்றுன்னா, சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பொருளை பிடிங்கி வச்சுட்டு அது ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணும் பார்த்தீங்களா, நல்லா செம்மையாக இருக்கும்ல, அந்த ஃபிட் தான் நம்ம பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் குரங்கு பண்ணும். நான் பண்ண சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.